ஹாய், ஹலோ, வெல்கம் டு வண்டர்ஃபுல் மிஷின். இன்னைக்கு நம்மளோடைய ஆரோக்கியத்தை எதிர் வளர்க்கக்கூடிய ஒரு இன்னொரு பொருள், மூணாவது பொருள் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அது வேறு எதுவும் இல்லைங்க, இந்த பூண்டு தான். வெள்ளைப்பூண்டு கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி போகிற ரசம் வைக்கிறதுக்கு யூஸ்வலாக நம்ம எல்லோரும் வீட்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். ரொம்ப சிம்பிளான பொருள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சே வந்து நம்ம ஆரோக்கியத்தை வந்து எப்படி மேம்படுத்தலாம், நம்மளோட எதிர்ப்பு சக்தி எப்படி கூட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒன்று தான். கண்டிப்பாக இந்த பூண்டு வந்து அதில் வந்து ஒரு மேஜர் பங்கு வந்து வகிக்குது. ஸோ வந்து நீங்கள் இதோட யூசஸ் வந்து தெரிஞ்சு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து வாயு தொல்லை இருக்காது, ஜீரணத்துக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும் நம்மளுக்கு. அது மெயின் இந்த ஆக்சுவலி மெயினாக உங்களுக்கு என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டில் வந்து ஆன்டி பாக்டீரியல், பூண்டு வந்து மேக்ஸிமம் ஆன்டி ஃபங்கல் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஈவன் இப்போ டெஸ்ட் பண்ணதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவன் இந்த வந்து ஃபைட் அகெயின்ஸ்ட் த கேன்சர் செல்ஸ் கூட ஃபைன் நல்லா போராடுது. இதோட இந்த அந்த தன்மை கொண்டது ஆன்டி கேன்சர் செல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது இதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களோட ஆரோக்கியத்தை வந்து சீராக வைக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் கண்டிப்பாக இது உதவும். இது எல்லாத்துக்குமே தெரியும், நிறையா ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பூண்டு சாப்பிடுவாங்க. சுத்தத்தை அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து அந்த சீராக மேம்படுத்தி என்ஹான்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த பூண்டு வந்து நீங்கள் டெய்லியும் உங்கள் பேசிஸில் யூஸ் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஆன்டிபயோட்டிக்காகவும் யூஸ் ஆகுது, ஆன்டிஃபங்கலாகவும் யூஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் பிளட் சர்க்குலேஷன் வந்து இது மேம்படுத்தி கொடுக்கறதுனால வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் இந்த கொரோனா இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து ரசம் வைக்கும்போதோ இல்லை எந்த இது செஞ்சாலும் வந்து பருப்பு ஈவன் சாம்பார் வைக்கும்போது கூட நீங்கள் வந்து மிளகு, சீரகம், பூண்டு இதை வந்து இடித்து ஒன்று ரெண்டாக இடித்து அதில் போட்டு தாளித்து பாருங்கள். அதோட டேஸ்ட்டே வேறு. டெய்லி இப்படி சேர்த்துட்டு வரும்போது வந்து கண்டிப்பாக நம்மளோட ஆரோக்கியம் வந்து நல்ல ஆரோக்கியமாக, உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், எதிர்ப்பு சக்தியும் நல்லா பலப்படுத்தி இருக்கும். ஸோ வந்து எல்லா எந்த வைரஸ்னாலும் நம்ம எதிர்த்து போராடுறதுக்கு இது ஒரு பங்காக இருக்கும். நம்ம யூஸ்வலாக லைஃப் லாங்காக வந்து இதெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நம்ம லிவிங் லைஃப் பீரியடே, லைஃப் ஸ்பேன் பீரியடே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நல்லா செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தாலே போகுது, நம்ம எது வேணால் எப்போ வேணால் சாதிக்கலாம். ஸோ எல்லோரும் உங்கள் வீட்டில் இந்த மூணு பொருள், மிளகு, சீரகம், பூண்டு, மூணு பொருளையும் யூஸ் பண்ணி ஆரோக்கியமாக வாழுங்க. டெய்லி எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இந்த மூணு பொருளையும் சேர்த்திக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் வாட்டர் ஃபுல்லுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.